ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஸ்ரீ சாய் சத்சரதத்தில் இன்று நாம் காண இருப்பது அத்தியாயம் 45 நேற்றைய தொடர்ச்சி. நேற்று காகா சாஹேப் தீட்சித் நாதர்களின் சிறந்த பக்தி உணர்வை போல் தாமும் எவ்விதம் பெறுவது என்ற சிந்தனையிலும் எண்ணத்திலும் கவலையாகவும் மன அமைதியற்றும் இருந்தார் என்றும், அடுத்த நாள் காலை ஓர் அற்புதம் நிகழ்ந்தது என்றும் கண்டோம். அந்த அற்புதம் என்னவென்று தற்போது காண்போம். ஆனந்த்ராவ் பாகாடே என்ற ஒரு பெருந்தகை மாதவராவை தேடி அங்கு வந்தார். பாகவத பாராயணம் அப்போது நடந்து கொண்டிருந்தது. பாகாடே மாதவராவின் அருகில் அமர்ந்து எதையோ அவரிடம் முணுமுணுத்தார். அவர் தாம் கண்ட தெய்வீக காட்சியை மெல்லிய குரலில் கூறிக்கொண்டிருந்தார். பாராயணத்திற்கு அவரது முணுமுணுப்பு சிறிது இடையூறாக இருந்ததால் காகா சாஹேப் படிப்பதை நிறுத்திவிட்டு மாதவராவை விஷயம் என்னவென்று கேட்டார். மாதவராவ், நேற்று உங்கள் சந்தேகத்தை எழுப்பினீர்கள். இப்போது அதற்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது. பக்தியின் காப்பாற்றும் குணாதிசயத்தையும் குருவின் பாதங்களை வணங்குதல் வழிபடுதல் ஆகிய ஆர்வம் மட்டுமே போதும் என்று பாபா கனவின் மூலம் பாகாடை அவர்களுக்கு காண்பித்ததை கேளுங்கள் என கூறினார். எல்லோரும் குறிப்பாக காகா சாஹிப் தீட்சித் அக்கனவு காட்சியை கேட்க ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தனர். அவர்களது யோசனையின் பேரில் பாகாடை தமது காட்சியை பின்வருமாறு வர்ணிக்க தொடங்கினார். ஆழமான கடலில் இடுப்பளவு நீரில் நான் நின்று கொண்டிருந்தேன். திடீரென்று அங்கு சாய்பாபாவை கண்டேன். அவர் தம் பாதங்கள் நீரில் பட வைரங்கள் பதிக்கப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். பாபாவின் ரூபத்தால் நான் மிக மிக மகிழ்வு கொண்டு திருப்தி அடைந்தேன். கனவு என்று நினைக்க முடியாத அளவுக்கு தத்ரூபமாக அக்காட்சி இருந்தது. மிகுதியான ஆர்வத்துடன் மாதவராவும் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்தராவ் பாபாவின் பாதத்தில் விழு என்றார். நானும் அங்கனமே செய்ய விரும்புகிறேன். ஆனால் அவரது பாதங்கள் தண்ணீரில் இருக்கின்றன. எங்கனம் எனது சிரசை அவற்றின் மேல் வைக்க முடியும்? நான் இயலாதவனாக இருக்கிறேன் என்று நான் கூறினேன். இதை கேட்டு பாபாவிடம் அவர் கூறினார், ஓ தேவா, நீரில் இருக்கும் தங்கள் பாதங்களை வெளியே எடுத்து கொள்ளுங்கள் என்றார். உடனே பாபா தமது பாதங்களை எடுத்துக்கொண்டார். தாமதமின்றி நான் அவைகளை பற்றி கொண்டு வணங்கினேன். இதை கண்டு பாபா என்னை ஆசீர்வதித்து, இப்போது போ, உனது நன்மையை நீ பெறுவாய். பயத்துக்கோ கவலைக்கோ காரணமில்லை. எனது ஷாமாவுக்கு பட்டுக்கரை வேஷ்டி ஒன்றை கொடு, நீ நன்மை அடைவாய் என்றார். பாபா கனவிலிட்ட ஆணைக்கு ஏற்ப பாகாடே ஒரு வேஷ்டி கொணர்ந்து அதை மாதவராவிடம் கொடுக்கும்படி காகா சாஹேப் தீட்சித்தை வேண்டிக் கொண்டார். ஆனால் பாபா அதனை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஏதாவது ஒரு குறிப்பு அல்லது யோசனை கூறினாலன்றி தாம் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று மாதவராவ் கூறிவிட்டார். சிறிது விவாதத்திற்கு பின் காகா சாஹேப் திருவுளச்சீட்டு போட தீர்மானித்தார். ஐயப்பாடுள்ள எல்லா விஷயங்களிலும் திருவுளச்சீட்டு போடப்பட்டு பொறுக்கி எடுக்கப்பட்ட சீட்டில் கண்டுள்ளபடி நடப்பது காகா சாஹேப்பின் நிரந்தரமான வழக்கமாகும். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள தள்ளிவிட என்று இரு சீட்டுகளில் எழுதப்பட்டு பாபாவின் படத்தின் அடியில் வைக்கப்பட்டு ஒரு குழந்தையால் ஒரு சீட்டு எடுக்கும்படி கேட்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ள என்ற சீட்டே குழந்தையால் எடுக்கப்பட்டு வேஷ்டியும் மாதவராவிடம் கொடுக்கப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்விஷயமாக ஆனந்த்ராவ் மாதவராவ் இருவருமே திருப்தி அடைந்தனர். காகா சாஹேப்பின் பிரச்சனையும் தீர்ந்தது. மற்ற ஞானிகளின் மொழிகளுக்கு மரியாதை கொடுக்க இக்கதை நம்மை ஊக்குவிக்கிறது. அதே சமயம் நமது அன்னையிடம், அதாவது நமது குருவிடம் முழு நம்பிக்கை கொண்டு அவரது அறிவுரைகளின்படி நடக்கவும் கூறுகிறது. ஏனெனில் அவர் வேறு எவரையும் விட சிறப்பாக நமது நலத்தை அறிகிறார். பின்வரும் பாபாவின் மொழிகளை உங்கள் உள்ளத்தில் ஆழ பதித்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் எண்ணற்ற ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனால் நமது தந்தையே, நமது குருவே உண்மையான தந்தை, நிஜமான குரு ஆவார். மற்றவர்கள் பல நல்ல விஷயங்களை கூறலாம், ஆனால் நமது குருவின் மொழியை மறக்கவே கூடாது. சுருக்கமாக, உங்கள் குருவை முழு மனதுடன் நேசியுங்கள். அவரிடமே பரிபூர்ண சரணாகதி அடையுங்கள். பயபக்தியுடன் அவர் முன் சாஷ்டாங்கமாக வணங்குங்கள். பின்னர் ஆதவனுக்கு முன் இருள் இல்லாது இருப்பதைப் போல் உங்கள் முன் நீங்கள் கடக்க வேண்டிய உலக வாழ்வென்னும் கடல் இல்லாததை காண்பீர்கள். மரப்பலகை பாபாவின் படுக்கைக்கானது பக்தியினுடையது அல்ல. தமது ஆரம்ப நாட்களில் 4 முழ நீளமும் 1 முழ அகலமும் உள்ள ஒரு மரப்பலகையின் 4 மூலைகளிலும் அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க பாபா உறங்கினார். பின்னர் அவர் அப்பலகையை துண்டு துண்டாக உடைத்து தூக்கி எறிந்துவிட்டார். ஒருமுறை இப்பலகையின் பெருமையையும் முக்கியத்துவத்தையும் காகா சாஹேப் தீட்சித்திடம் பாபா விவரித்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் பாபாவிடம், நீங்கள் இன்னும் மரப்பலகையை விரும்பினால் சௌகரியமாக தூங்குவதற்காக மசூதியில் மீண்டும் ஒன்றை தொங்க விடுகிறேன் என்றார்.
அதற்கு பாபா, மகள் சாபதியை கீழே விட்டுவிட்டு நான் மேலே துயில விரும்பவில்லை என்றார். காகா சாஹேப், மகள் சாபதிக்காக நான் மற்றொரு பலகையும் ஏற்பாடு செய்கிறேன் என்றார். அதற்கு பாபா, அவன் எங்கேனும் பலகையில் தூங்க முடியும்? பலகையின் மீது தூங்குவது அவ்வளவு எளிதல்ல. தன்னிடத்து பல நல்ல குணங்கள் பண்புகள் உள்ள ஒருவனே அங்கேனும் செய்ய இயலும். தனது கண்கள் அகல விழித்திருக்கும் நிலையில் தூங்கக்கூடியவனே அதில் தூங்க முடியும் என்றார். நான் தூங்க போகும் முன் மகள் சாபதியை என் அருகில் அமரச் சொல்லி எனது நெஞ்சின் மீது கை வைத்து நாமஸ்மரணம் கேட்கிறதா என கவனிக்கும்படியும் தூங்கிவிட்டால் எழுப்பும்படியும் அவனை கேட்கிறேன். இதை கூட அவனால் செய்ய இயலவில்லை. தூக்க மயக்கத்தில் தலையை ஆட்ட ஆரம்பிக்கிறான். எனது நெஞ்சில் அவனது கை ஒரு கல்லை போல் கனப்பதை உணர்ந்து நான் ஓ பகத் என்று கூகும்போது அவன் அசைந்து கண் விழிக்கிறான். தரையின் மீதே சரியாக அமர முடியாமலும் தூங்க முடியாமல் தடுமாறுபவனும் தனது ஆசனம் அதாவது தோற்ற அமைவு நிலையுறுதியாக இல்லாதவனும் தூக்கத்திற்கு அடிமையானவனுமான அவன் உயரத்தில் உள்ள பலகையில் எவ்விதம் தூங்க இயலும்? மற்ற அநேக முறைகளில் அடியார்கள் மேல் கொண்ட அன்பினால் எது நம்முடையதோ, எது நன்மையோ, எது தீமையோ அது நம்மிடம் இருக்கிறது, எது மற்றவனுடையதோ அது அவனிடம் இருக்கிறது என்று பாபா கூறினார். அத்தியாயம் 46 பாபாவின் கயா பயணம், ஆடுகளின் கதை ஆகிய கதைகளை காண்போம். ஸ்ரீ சாயியை பணிந்தால் அனைவருக்கும் சாந்தி நிலவும். ஓம் சாய்ராம்.